அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது அரடிக்கும் குறைவான சிலை தான் வைக்கணும் சில பேர் இவ்வளவு பெரிய செலவு வச்சிருப்பாங்க அதுக்கு அவ்வளவு பசிக்கும் சிவன் செலவு வைக்கிறதா இருந்தா நீங்க அதுக்கு அந்த எலுமிச்சம்பழம் குத்தி வைக்கணும் அப்போதான் அதுக்கு பலி அது இந்த எலுமிச்சம்பழத்து குத்தும் போது அந்த எலுமிச்சம்பழம் செத்து வச்சு அர்த்தம் அதுக்கு பலி கொடுத்துட்டே இருக்கணும் இல்லைன்னா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா உக்ர எல்லாம் தெற்கு முகமா வைக்கணும் வீட்டில் நிறைய பேர் கத்திலாம் வச்சிருப்பாங்க அந்த காளியம்மன் வச்சிருப்பாங்க கத்தி வச்சுருப்பாங்க இந்த ஆயுதங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா படங்கள் நம்ம வைக்கும் போது உக்ர தெய்வங்கள் வைத்தால் பலி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அதனால நீங்க பெரும்பாலும் வந்து வீட்டில் வந்து என்ன மாதிரி சிலையெல்லாம் வைக்கலாம் என்ன மாதிரி எந்த சாமி சிலைகள் சொல்கிறேன் நம்ம வந்து பத்திரகாளி அம்மனுடைய சிலை நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லாம் பத்திரகாளி சிலை வந்து நீட்டிட்டு கோவமா அதெல்லாம் விற்கிறீங்கன்னா ஆச்சார சுத்தியோடு இருந்தா வைங்க இல்லைன்னா வைக்காதுங்க நீங்க வந்து முப்பது நாளும் நம்ம சாமி கும்பிட முடியாது உங்க வீட்டில் அதுக்கு இடம் இருக்கு நீங்க கொஞ்சம் சுத்தமா இருக்க முடியும்னா வைங்க இல்லைன்னா விட்டுருங்க அல்லது உங்களுக்கு வந்து அந்த சுவாமிக்கு நீங்கள் பலி கொடுக்கணும் அதுக்கெல்லாம் வந்து டெய்லி நேவேத்தியம் பண்ணணும் அதெல்லாம் உங்களால் முடிவு இன்னும் பண்ணுங்கள் என்ன விட்டுருங்க பத்திரகாளி அம்மன் வைக்கிறது அல்லது வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா உக்ர தெய்வங்கள் எல்லாம் தெற்கு முகமாக வைக்கணும் வீட்டில் நிறைய பேர் கத்திலாம் வச்சுருப்பாங்க அந்த காளியம்மன் வச்சுருப்பாங்க கத்தி வச்சுருப்பாங்க இந்த ஆயுதங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கணும் இந்த மார்புக்குள்ளே தான் இருக்கணும் இவ்வளோ தான் இருக்கணும் அதோடைய சைஸ் ஹைட்டு எந்தெந்த ஆயுதங்கள் வந்து தோலுக்கு மேலே இருக்கிறதோ சுவாமி சிலையே எப்படி இருக்கும் சாமி சிலைக்கு சாட்சி வச்ச சூலாயுதம் வந்து தோலுக்கு மேலே இருக்கும் இப்போ சின்ன கத்தி இருந்தால் அப்படி எடுத்து இப்படி குத்தலாம் இவ்வளோ பெரிய அறுவாடு இருந்தால் என்ன பண்ணணும் இப்படி எடுத்து வீசணும் ஸோ அந்த மாதிரி அம்பாளுக்கு இவ்வளோ பெரிய சூலாயத்தை கொடுத்துட்டிங்கன்னா அதை எடுத்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுவாங்க வீட்டில் வெறும் சுவாமி வைப்ரேஷனே இருக்கும் உங்களால் குடும்ப நடத்த என்ன சொல்கிறது உங்களுக்கு உங்களுக்கு சுவாமி எப்பப்போ பார்த்தா நடந்து போயிட்டே இருப்பார் நீங்கள் ஏதாவது சின்ன தப்பு பண்ணால் கூட உடனே தான் கேட்டீங்கன்னா சுவாமி வீட்டில் பிரத்யட்சமாக உக்ரமாயிடுவார் சுவாமி பெரிய ஆயுதங்களை பயன்படுத்தாதீர்கள் சின்ன கத்தி தான் வைக்கணும் பெரிய சிலைகளை வைக்காதீர்கள் இவ்வளோ தான் சில வைக்கணும் சின்ன சிலை சரியா ஒரு அரை அடிக்கும் குறைவான சிலை தான் வைக்கணும் சில பேர் இவ்வளோ பெரிய செலை வச்சுருப்பாங்க இவ்வளோ பெரிய செலை வச்சிங்கன்னா அதுக்கு அவ்வளோ பசிக்கும் நீங்கள் அவ்வளோ நேவே பண்ணணும் நீங்கள் அவ்வளோ ஆச்சாரமாக அதை பார்த்துக்கணும் இது பெருசாக பெருசாக ரிஸ்க் உங்களுக்கு தான் சின்னதாக வச்சு வழிபடுறது தான் கரெக்டு அதே மாதிரி பறக்கின்ற ஆஞ்சநேயர் வைக்கக்கூடாது ஒரு கால் கீழே பதிஞ்சிருக்கணும் ஒரு கால் அப்படி வச்சுருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பத்திரகாளி சொன்னேன் ஆஞ்சநேயர் சொன்னேன் கணபதி கணபதி பார்த்திங்கன்னா உக்ரகணபதி நிறைய பேர் இப்போ இது ஒரு ட்ரெண்டு எதாக இருந்தாலும் வந்து கணபதி எடுத்து வாசலில் மாட்டி விட்டுறது கணபதி நீங்கள் வாசலில் மாட்டுறீங்களா கந்திருஷ்டி கணபதி அதுக்கு நேவேத்தியம் பண்ணோம் அவர் வந்து உக்ர தேவதை உக்ர அப்போ வீட்டில் இருக்க ஆயுதம் ஏதாவது இருந்துன்னா அதில் வந்து எலுமிச்சம்பளை குத்தி வைக்கணும் ஒன்றே ரத்தக்காவும் வாங்கிடுச்சுப்பாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது ஒரு கத்தியோ அம்பாலோட ஆயுதம் கத்தி திருச்சூடம் எதாவது வச்சுருப்பீங்க அதில் வந்து அந்த எலுமிச்சம்பளை குத்தி வைக்கணும் அதில் அப்போ தான் அதுக்கு பலி அது இந்த எலுமிச்சம்பளத்தை குத்தும் போது அந்த எலுமிச்சம்பழம் செத்து போச்சுன்னு அர்த்தம் அதுக்கு பலி கொடுத்துட்டே இருக்கணும் இல்லைன்னா அது நம்மளை குத்திடும் ஸோ அதனால் தெய்வ தெய்வ வழிபாடுகள் பெரும்பாலும் இறந்தவர்கள் படத்தை சுவாமி படத்தோடு சேர்த்து வைக்க கூடவே கூடாது எனக்கு எங்கள் அப்பா படங்க வச்சுக்கிங்க சாமி படத்தோடு சேர்த்து வைக்காதீங்க அடுத்த ஒரு ஸ்டெப் கீழே வைங்க அதே மாதிரி உக்ர தெய்வங்கள் தெற்கு கடமான தெய்வங்கள் வந்து வடக்கு பார்த்து வைக்கணும் மற்றதெல்லாம் உங்களுக்கே தெரியுனார்களே அக்னியை வாயால் ஊதக்கூடாது விளக்கை வந்து ஊதாதீங்க அக்னியை கீழே வைக்காதீங்க பெரும்பாலும் மணியை கீழே வைப்பாங்க மணி கீழே வைக்கக்கூடாது மணி ஒரு தட்டில் தான் வைக்கணும் தெய்வ படங்கள் நம்ம வைக்கும்போது உக்ர தெய்வங்கள் வைத்தால் பலி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அதனால் நீங்கள் பெரும்பாலும் வந்து ராத்திரி நெகட்டிவிட்டி ஃபோர் நெகட்டிவ் ஃபோர்ஸஸ்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சாங்கன்னா இதே பரிகாரத்தை பயன்படுத்துங்க அம்பாலோட சிலை வைங்க தோலுக்கு மேலே அந்த சூலாயத்தை வைங்க முன்னாடி ஒரு குங்குமத்தை கரைச்சி தண்ணீரை போல் அப்படி வச்சிருங்க இது ஒரு பெரிய பலி பக்கத்தில் ஒரு தீபம் ஏற்றுருங்க இரவெல்லாம் மனையாமல் இருக்க வேண்டும் அந்த தீபம் சமூக அப்புறம் சிவன் சிலை வைக்கலாமா வீட்டில் தாராளமாக வைக்கலாம் திருமூ சொல்ற சிவன் சிலை வைக்கிறதா இருந்தால் நீங்கள் அதுக்கு நந்தியும் கூடவே வைக்கணும் சிவன் வைச்சா நந்தி வைக்கணும் அதுக்கு ப்ராப்பராக பூஜை பண்ணணும் நிறைய பேர் சொன்னு சிவன் சிலையை வைக்க கூடாது அப்படின்லாம் சொல்றாங்கல்ல வீட்டில் நீங்க வந்து இதுமான அதான் சொன்ன இவங்கெல்லாம் வந்து பூஜையை விரும்பும் பொருட்கள் இது வந்து வேதகோஷப் பிரியோ பிரம்மகா அபிஷேக பிரியோ சிவகா அலங்கார பிரியோ விஷ்ணுஹு என்று சொல்வார்கள் சிவன் வைக்கும்போது அபிஷேகம் நிறையா அவர் விரும்புவார் அலங்கார பிரியோ விஷ்ணுனா விஷ்ணுவோட இதெல்லாம் வச்சுன்னா நிறைய அலங்காரம் பண்ணிட்டே இருக்கணும் அந்த மாதிரி கலைவாணிலாம் வச்சுக்கணும் நிறைய வேதம் படிச்சுக்கிட்டே இருக்கணும் சப்தம் இருந்துகிட்டே இருக்கணும் அதான் சுரணே இதை பற்றி நம்ம பேசணும்னா என்ற ஒரு நாள் போதாது